சிபிலிங்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம். இதில் என்னென்றால், இன்றைக்கு ஹெச்பி லேப்டாப் ஒன்ற பேட்டரி ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். நான் ஏற்கனவே அந்த பேட்டரியை ரிமூவ் பண்ணிட்டேன், இருந்து எடுத்து தான் இப்போ இந்த பேட்டரி வந்து ஓட பண்ணி எடுத்தது. இப்போ பார்த்தீங்கன்னா வெற்றிகளும் வந்துட்டு கூட விலையை கூட்டிட்டு இந்த வெற்றி இப்போ இலங்கை மதிப்பில் 12,000 ரூபாய் கிட்டே போகுது. அதில் போட்டுக்கிறாங்க பாருங்க. இதுதான் நாங்கள் மாற்ற போகிறோம். அது உள்ளுக்குள்ளே இருந்தது ஊதி போயிட்டுது இங்கே. அது கொஞ்சம் நாளைக்கு பிறகு வரண்டி பீரியட் முடிகிற அந்த காலம் பண்ணுறது பிறகு அது தானாகவே இப்படி ஒரு தன்மைக்கு வந்துடும். சரி, நாங்கள் இதைத்தான் இந்த இருக்கிற புதுசாக ஓடி கொண்டு வந்துருக்கிறோம். இப்போ இந்த வெற்றியை தான் நாங்கள் மாற்ற போகிறோம். இதை பாருங்கள், இதில் வந்து தன்மை இல்லை. இது புதுசாக ஒன்ற வெற்றி. ஓகே, நான் எப்படி மாற்றுறேன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் இந்த லேப்டாப். இப்போ நான் நட்டெல்லாம் வந்து நான் ஏற்கனவே ரிமூவ் பண்ணி தான் இந்த வெற்றியை ஒளியில் எடுத்து வச்சுருந்தேன். நான் நட்டெல்லாம் வச்சுருக்கேன் இதுக்குள்ளே பாருங்கள். இந்த இதில் இந்த நட்ஸ் எல்லாம் கலட்டினது. இந்த லேப்டாப் வந்து என்ன மாடல் என்று சொன்னால், ஹெச்பி 15DA 102-1TX அதான் அது இந்த மாடல் நம்பர். இது ஒரு ஐஃபை லேப்டாப். இது நாங்கள் பின்பகுதியை வந்து கலட்டி எடுக்கணும் பாருங்கள். இது நான் ஏற்கனவே நட்டு சிலாம் கலட்டி இருக்கிறதால லேசாக கலட்டலாம். ஓகே, வாரேன். இதை கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறோம். ஓகே, கவனமாக ரிமூவ் பண்ணிக்கல கலட்டணும் முடிவை. அதுக்கு மேலே எங்களுக்கு டிவிடி ரோமை வந்து நாங்கள் உள்ளுக்குள்ளே தள்ளி விட்டுருந்தோன்னா அது மூலம் கலட்டி எடுப்போம். கலட்டிட்டு ரைட். இதுதான் இந்த லேப்டாப். இதெல்லாம் நாங்கள் இந்த பேட்டரியை வந்து போட்டு போகிறோம். இதெல்லாம் அந்த பேட்டரி இருந்த இடம். ஓகே, இது பழைய பேட்டரி. நான் இப்போ காட்டின மாதிரி தான் பழைய பேட்டரி ஊதி போயிட்டது. ஓகே, இப்போ நாங்கள் புது பேட்டரி உண்டு. இதுதான் நாங்கள் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம் பாருங்களா. ஒரு பேட்டரியை கொண்டு போய் இந்த இதில் இருந்து நாங்கள் குவாலிட்டி எடுத்துருந்தோம். நாங்கள் இப்போ வடிவாக ஃபிக்ஸ் பண்ணணும். அப்படி வடிவாக ரைட். அந்த இதில் நட்டுகள் இருக்குது, பூட்டக்கூடிய நட்டுகள். அதுக்கேற்ற மாதிரி பிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா சரி ரைட். அதில் ரெண்டு நட்டு பூட்ட வேண்டி கிடக்கு. ரெண்டாக மூன்று நட்டு, சாரி. இதில் ஒரு நட்டு. கம்ப்யூட்டர் சைக்கிள் வந்து அதுக்குரிய டூல்ஸை வந்து நீங்கள் நல்ல டூல்ஸ்கள் வந்து வேண்டி வச்சுக்கொள்ளணும். இங்கே பாருங்கள், நான் அதுக்குரிய மாதிரி டூல்ஸ் வச்சுருக்கேன். இந்த இது என்னோட அலுவலகத்தில் வேலை செய்கிற அண்ணன் ஒரு ஆள் வண்டி தந்தது, ஸ்ரீலண்ணா வண்டி தந்தது ரைட். இதில் கிட்டத்தட்ட 120 வகையானதாக இந்த டூல்ஸ் இருக்குது பாருங்கள். சரி, கணக்கு இதுகளை வந்து நாங்கள் எலக்ட்ரானிக் டிவைஸை வந்து பழுது பார்க்குறதுக்கு அந்த டூல்ஸ் உதவியாக இருக்கும். ஓகே, நாங்கள் இப்போ நட்டை போட்ட போகிறோம். காட்டுறோம் பாருங்கள் எப்படி நட்டை போட்டுருண்டு. ஜூம் பண்ணிடுறேன் வரேன். ரைட், ஓகே.
வெற்றி வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வருடங்கள் அல்லது நன்னை வெற்றின்னு சொன்னால் கொஞ்சம் காலம் இருக்கும். ஆனால் சில டைம் வந்து வெற்றிக்கு அந்த நீங்கள் லோக்கல் வெற்றியும் இருக்குது, நல்ல வெற்றியும் இருக்குது. சில வெற்றி சொல்லல, நீங்கள் சார்ஜில் போட்டுட்டே பவர் ஜிகர் சொன்ன லேப்டாப் டக்குண்டு வெற்றி பழகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி டெத்தாக விடக்கூடாது, வெற்றியை வந்து டெத்தாக விடாமல் ஒரு 20% அப்படி இருக்க வந்து நீங்கள் சார்ஜை வந்து உள்ளாக்குறது இல்லாட்டி போடுறது நல்லது. மற்றது சார்ஜில் போட்டுக்கொண்டு வேலை செய்யாமல் சார்ஜ் ஏற்றி போட்டு லேப்டாப்பை கொடுத்துருக்காங்க, எடுத்து போட்டு சார்ஜர் அங்கே ஒரு 20% வரைக்கும் திரும்பியும் சார்ஜ் போடுறதுன்னு ஒரு பெட்டர் ஐடியா. ஓகே, அதை நீங்கள் மறந்துடக்கூடாது. அடுத்து போவோம். அவ்வளவுதான் விளையாட்டு. இப்போ நட்டை பூட்டியாச்சு, இந்த இதான் பெட்ரி ரீப்ளேஸ் பண்ண வீட்ரி. அதான் நீங்கள் பார்க்காத பார்த்துக்கொள்ளுங்க, இப்படி தான் லேப்டாப் இருக்கும். மற்றது ஃபுல்லாக கலட்டி இது மத போர்ட்ஸ் அடுத்த வேறு வேறு இதுகள்லாம் கலட்டின வீடியோஸ் நிறையமாக போட்டோக்கன்னு நினைக்கிறேன். அதில் டெக்னாலஜி என்ற பிளேலிஸ்ட்டுகளை பாருங்கள் இந்த வீடியோஸில். இதுலேயும் சில டஸ்ட்டுகள் இருக்குது. கட்டாயம் நீங்கள் ஒரு 6 மாதத்துக்கு இருக்கோம் இல்லாட்டி ஒரு 1 வருஷத்துக்கு இருக்கா உங்கள் லேப்டாப் வந்து ஒரு சர்வீஸ் போட்டிருக்குன்னு நல்லா இதுலெல்லாம் டஸ்ட்டாக தந்துருக்குது. அப்புறம் துடைப்பன். அதே மாதிரி இதுக்குள்ள ஃபேன்லேயும் வந்து டஸ்ட்டுகள் அடிக்கும், மற்ற இதுகள்லாம் டஸ்ட்டு படிஞ்சிருக்கும். நீங்கள் குளிர்க்குள்ள பாய்க்கா வாட்சா சரி, ஆனால் இல்லாட்டிக்கு ஒரு 1 வருஷத்துக்கு இருக்கும் அவங்களோட லேப்டாப்பை வந்து நீங்கள் சர்வீஸ் பண்ணி எடுக்கிறது வந்து பெட்டர். அதே மாதிரி பிசியும் தான், பிசியும் கொடுப்பேன். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு பெட்ரியை ரீப்ளேஸ் பண்ணியாச்சு, இப்போ ஆன் பண்ணி பார்ப்போம் வேலையில. இப்போ நாங்கள் ஆன் பண்ணி பார்க்க போகிறோம் என்ன மாதிரி வேலை செய்தாண்டு. சரி, நான் இப்போ இந்த பவர் கீ ஆன் பண்ணுறேன்னு பாருங்கள். ஓகே, லேப்டாப் ஆன் ஆகுது. ரைட், ஓகே, ஒர்க் பண்ணுது. அப்போ நாங்கள் பெட்ரியை போட்டது சக்ஸஸாக முடிஞ்சிட்டது. ஓகே, இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும் சொன்னால் கட்டாயம் உங்களோட சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட நண்பர்களுக்கும் வந்து இதில் கன விஷயங்கள் போட்டு கொண்டு வரோம், டெக்னாலஜி சம்மந்தமாக, மற்றது இலங்கையில் பல பகுதிகளுக்கு சென்று எடுத்த இதுகள், மற்றது அதே மாதிரி வேறு மல்டி பர்பஸுக்காக உருவாக்கப்பட்டதான் இந்த சிப்லிங்ஸ் லவ் யூடியூப் சேனல். இதில் ஃபன்னான விஷயங்கள் இருக்குது, என்டர்டெயின்மெண்டான விஷயங்கள் இருக்குது, மற்றும் நீங்கள் அறிஞ்சு கொள்ளாத இலங்கையின் பல பகுதிகளுக்கும் சென்று அதையும் நாங்கள் பதிவு செய்கிறதுக்கு வேலைகள் செய்துருக்கிறோம். அதே மாதிரி கொஞ்சம் வீடியோஸும் போட்டும் இருக்கிறோம். பார்க்காதாக்கள் யூடியூப் சேனலில் பாருங்கள். அதே மாதிரி உங்களோட நண்பர்களுக்கும் வந்து சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரியா, இது தொடர்பான விவரங்களை நீங்கள் கமெண்ட்லேயும் தெரிவிக்கலாம். ஓகே, நாங்கள் இது இப்போ ஓன் ஆகி கொண்டிருக்குது, இப்போ ஓன் ஆகி வரும். இதில் எண்டு காட்டுன்னு சொன்னால் இல்லாட்டிக்கு எஸ்எஸ்டி என்று சொன்னால் கொஞ்சம் வேகமாக இருக்கும். இது நாங்கள் வந்துட்டு இந்த ஹார்ட் டிஸ்கின்ற வேகத்துக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த வேலை செஞ்சது. அதாவது இந்த ஹார்ட் டிஸ்க் வந்து இது டிஸ்க் தானே, அப்போ கொஞ்சம் லேட் ஆகுது ஓன் ஆகிறதுக்கு. மற்ற சாஃப்ட்வேர்களும் அதிகமாக இருக்கிறதால வந்து அதுவும் கொஞ்சம் லோட். ஸோ அதான் இந்த லேட் ஆகிறதுக்கு காரணம். ரைட், ரைட், ஃபோன் ஆயிட்டது. இப்போ நாங்கள் இதை ஓஃப் பண்ணி போட்டு இதை பூட்டினோம் என்றால் சரி,
ரைட். வாரம் வாரம் இந்த வாரம் என்ன ஸ்பீக்கர் கால் பண்ணுங்க. ரைட், இனி நாங்கள் இந்த கவரை பூட்டி இந்த வேலையை முடிச்சு கொண்டோம் என்றால் சரியா? ஓகே, தேங்க்யூ உடனே இந்த வீடியோ பார்த்ததுக்கு. இது உங்களுக்கு தெரியும், இது ரேம் லேப்டாப்போட, இது பேட்டரி, இது சிபியூண்ட கூலர் ஃபேன் வேலை செஞ்சு கொண்டு இருக்கு. இதில் அந்த நாங்கள்ட டிவிடி ரொம்ப வரும் இந்த துண்டில். ரைட், நாங்கள் அதை கடைசியாக கவரை போட்ட அப்புறம் தான் தள்ளுறது. இது வந்து ஹார்ட் டிஸ்க் இந்த துண்டு. மற்றது காட்டணுமென்று சொன்னால் இது உங்களுக்கு வைஃபை அடாப்டர் உள்ள வார இன்டர்னலாக. மற்ற இது ஸ்பீக்கர் இந்த இந்த துண்டு, இதில் இருக்கிறது ஸ்பீக்கர், இந்த ரெண்டு பக்கம் இருக்கிறது இந்த துண்டு, இது இதெல்லாம் ரெண்டும் வந்து ஸ்பீக்கர். ரைட், உள்ளே தான் இதில் முக்கியமான பார்ட்ஸ் காட்டுறதுக்கு. மற்ற இது தெரியுது, இது போட், இந்த நீளமாக தெரிகிறது வந்துட்டு மத போட். ரைட், லேப்டாப் ஓன் ஆகிட்டது. இதை நாங்கள் ஒன்று ஓஃப் பண்ணி போட்டு அதை பொறுத்துற வேலைகளை பார்ப்போம். ரைட், வேலை முடிஞ்சிட்டது. இப்போ ஓஃப் பண்ணி போட்டு நாங்கள் ஆன்டிவைரஸ் எச்பிஆர் ப்ரோலாக்கு ரினியூ பண்ணுவோம். ஓஃப் பண்ணி போட்டு அடி இப்படியே வச்சு நீங்கள் வேணுண்டா நட்டை பூட்டலாம், நோ ப்ராப்ளம். ஆனால் ஓஃப் பண்ணி போட்டு செய்கிறது தான் பெட்டர். ஓகே, லேப்டாப் ஓஃப் பண்ணுவோம் பெஸ்ட்டுக்கு, ஷட் ஆன் பண்ணி போட்டு. லேட் ஆகுது ஏனென்றால் ஆன்டிவைரஸும் சாஃப்ட்வேரும் போட்டிருக்காங்க. எனக்கு சாஃப்ட்வேர்ஸ் போட்டதால இந்த லேட் வேறொன்றும் இல்லை. ரைட், ஷட் டவுன் ஆகுது. ஷட் டவுன் ஆகின பிறகு நாங்கள் இந்த கவரை பிக் பண்ணுவோம். ரைட், ஷட் டவுன் ஆகிட்டது. காரணமாக முடியாது. நீங்கள் எப்பயுமே வந்துட்டு லேப்டாப்பை திற கேட்க வந்து இதை இந்த இந்த பகுதியை பிடிச்சி தராங்க. சைட்டால் மூலையால் இருந்தாங்கன்னா டிஸ்பிளே போகக்கூடிய பிரச்சனை வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் நடுவுலையே சென்டராகவே பிடிச்சி திறந்து முடினீங்கன்னு சொன்னால் நல்லது, டிஸ்பிளே போகாமல் பாதுகாப்பாக இருக்கும். ரைட், இப்போ நாங்கள் போட்ட பேட்டரியை வந்து ஃபுல்லாக ஃபுல் சார்ஜ் போடணும். கிட்டத்தட்ட ஒரு முதல் 8 மணி நேரம் அப்படியே போடணுங்கிறாங்க. அப்படி அவசியம் இல்லை, நீங்கள் ஃபுல்லாக மட்டும் போட்டிங்கன்னாலும் சரி. சரி, ஓகே. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு லேப்டாப் பேட்டரியை வந்து டெத் ஆகாமல் வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, நாங்கள் அதை ஃபிட் பண்ணுவோம். அது விதமான உங்களுக்கு இது டெக்னாலஜி சார்ந்த தகவல்கள் வேணுமோ அதை வந்துட்டு நீங்கள் கமாண்டில் கட்டாயம் சொல்லுங்கள். ரைட், இந்த லோக்கல் நம்படியா அன்ற மாதிரி போட்டுவணும். ரைட், போட்டியாச்சு. ஆல் ரைட், எல்லாம் சரி. இப்போ நாங்கள் ஃபிட் பதிய திருப்பி நீங்கள் இந்த வேலைகள் செய்யல துணி ஒன்று விரிச்சு போட்டு செய்கிறனால்தான் லேப்டாப் அடிக்கிறதுல கீறுபடும், கவனமாக இருக்கணும். அடிக்கிறது கீறுப்பட்டு இந்த இதே மாதிரி வந்திருந்தா அடிக்கிறதுல கீறுகள் விழுந்துருக்கு. ஓகே, இப்போ நாங்கள் நட்ஸ் எல்லாம் வந்து ஃபிட் பண்ணுவோம். ஓகே,
ஓகே, நட்டு இல்லாமல் வந்து கவனமாக போட்டோம், உங்களுக்கு நட்டை மிஸ் பண்ண விடாமல். ஏனென்றால் ஒரு இடத்துல போட்டி இடத்துல போட்டால் விட்டு நட்டு திறந்த முறைக்கு வந்து அந்த உள்ளூக்கில் இருக்கிற இதுகள் வந்து உடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நீங்கள் எல்லா நட்டையும் வந்து பொருத்தமான இடத்துல பொருத்தமான நட்டுகளை போட்டு போட்டுவாங்க. இப்போ எல்லாம் இந்த இதில் வந்து எல்லாம் வந்து ஒரே அளவில் இருக்குது. எல்லா நட்டும் வந்து இந்த லேப்டாப்புக்கு வந்து ஒரே மாதிரி ஒரே அளவு. அப்போ பயம் இல்லாமல் எல்லா நட்டையும் மாறி மாறி என்றதும் பூட்டலாம், நோ ப்ராப்ளம். ஓகே, டிவிடி ரொம்ப போட்டு போட வேண்டிய இடத்த கூட்டிட்டேன் மறந்து போய். நேரம் டிவிடி ரொம்ப போட்டுருவோம். சரி, டிவிடி ரொம்ப கிட் பண்ணியாச்சு. இதையும் இந்த இடத்துல வந்து ஒட்டணும். இந்த ரெண்டு பக்கமும் அதுக்குரிய இதானது நான் ஒட்டணும். ஒட்டுற பிறகு நல்லா இருக்குது. ஓகே, இதுதான் எல்லாம் முடிஞ்சது. ஓகே, ஃபோன் பண்ணி பார்ப்போம். ரைட், லேப்டாப் ஃபோன் ஆகுது. சரி, சக்ஸஸ். ஓகே, என்ன மாதிரி வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். உங்களுக்கு இரு பிரியோசனமாக எதுவும் தேவைப்படுச்சுன்றது, அப்படி எதை பற்றிய வீடியோ, டெக்னாலஜி சம்மந்தமாக வீடியோ உங்களுக்கு வேணுமா, நீங்கள் கமெண்டில் சொல்லுங்க. அதே போல் இந்த எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு நண்பர்களோட வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.